தமிழக எல்லை மீட்பு போராளி சிலம்பு செல்வர் என்று தமிழின மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிற பெருந்தமிழர் நம்முடைய ஐயா மாப்போசி அவர்களின் நினைவை போற்றுகிற நாள் என்று தமிழரசு கழகம் நடத்தி எங்களை போன்ற அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த பெருந்தகை அவருடைய சொற்பொழிவுகளை கேட்கும்போது தடையின்றி தமிழ்தாய் அவர் நாவில் விளையாடுவதை நாம் பார்க்க முடியும், கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த மகன் ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள்
அவருடைய நினைவை போற்றுகிறதில் நாங்கள் பெருமையடைகிறோம். நாம் தமிழர் பிள்ளைகள் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நாளில் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் ஐயா மாப்போசி அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறோம். நீண்ட நாட்களாக வைத்திருக்கிற கோரிக்கையில் ஒன்றான ஐயாவிற்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவது, இரண்டாவது தாம்பரத்துக்கு அருகில் உருவாக இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு ஐயா மாப்போசி அவர்கள் பெயரை சூட்டுவது, இலக்கியத்தில் ஈடு இணையற்ற புகழ் பெற்ற சிலம்பு செல்வர் என்று பாராட்டப்பெற்ற ஐயா மாப்போசி அவர்கள் பெயரில் அரசு விருது வழங்கும்போது அவர் பெயரில் ஒரு விருதை வழங்குவது, இந்த மூன்று கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக ஐயாவின் குடும்பத்தினர் அரசுக்கு முன்வைத்து வருகின்றனர். அதை அரசு கவனத்தில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் அரசுக்கு முன்வைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்.